லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய மாருதி ஈகோக்கு ஃபுல் ஃபிட்டிங் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய ஈகோ வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் பழைய மாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புது மாடல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எந்த காருக்கு என்னென்ன பண்ணலாம் எது சூட் ஆகும் சூட் ஆகாது எல்லாமே கிளியராக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காரு மாருதி ஈகோ புது மாடல் இப்போ வந்திருக்கக்கூடியது இந்த காருக்கு நம்ம என்னென்ன ஃபிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் ரிமோட் லாக்கு டிக்கியோட நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த ஈகோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வண்டி இந்த காருக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நீட்டாக ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காரில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் கிட் பாத்தீங்கன்னா ரிமோட் லாக்கு வந்து நம்ம ப்ரிகால் யூஸ் பண்ண போகிறோம் ஜெனாக்ஸு பவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி நம்மளுடைய ஓன் பிராண்டு அந்த ஜி நைன்ட்டி நைன் ரெகுலராக நம்ம அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிராண்ட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிமோட் வந்துடும் மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் ஃபுல் கிட்டு சுவிட்ச் எல்லாமே வந்துடும் இந்த ஈகோ இந்த புது வண்டி ஈகோடைய டோட்டல் டேஷ்போர்ட் செட்டப்பே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மீட்டர் எல்லாம் தெரியும் எக்னீஷன் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆயிருச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் விண்டோ கிட்ட இதுதான் ஜி நைன்டி நைன் இந்த பிராண்ட்ல இருந்து நம்ம ஃபிட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டூ டோர் பவர் விண்டோ சரிங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி வந்துடும் சுவிட்ச் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் கிரேல வந்துடும் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சுச்சு வந்துடும் லெஃப்ட் சைடு ஒரு சுவிட்ச் வந்துடும் உங்களுக்கு பழைய ஈகோக்கும் புது ஈகோக்கும் பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான் புது ஈகோக்கு அப்படின்னு கிடையாது பழைய ஈகோவுடைய ரிமோட்லாக்கு பவர் உண்டு அப்படியே நீங்கள் வந்து புது ஈகோக்கும் நீங்கள் மாட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் லைட் ஃபிட் பண்ண போகிறோம் அந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ணாடி பிளாஸ்டிக் மட்டும் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ப்ராண்டில் கடைக்கலை பிளாஸ்டிக் தான் வருது அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் நம்ம கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதிக வாட்ஸ் எல்லாம் போடும்போது தாங்கணும் நமக்கு இந்த காருக்கு வந்து ஸ்லைடிங் டோர் சுவிட்ச் வந்து ஃபிட் பண்ண போடும் இது ஃபிட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் சுவிட்ச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வந்து மேலே ஃபீமேல் அப்படின்னு வரும் அழகாக நம்ம கழட்டுவோம் ஃபிட் பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் சுவிச்சு ஈகோ ஓமனிக்கு மட்டும்தான் இந்த சுவிட்சி வந்து சூட் ஆகும் இது வந்து ஸ்லைடிங் ஒரு சுவிச்சு அப்படிங்குவாங்க ஃபஸ்ட்டால் ஈகோக்கில் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒயரெல்லாம் எல்லாம் தொங்கும் காலில் சிக்கும் ஷார்ட் ஆகும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த சுவிட்சை வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை நீட்டாக ஃபிட் பண்ணிடலாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்க்குறக்கு லுக்காகவும் இருக்கும் வண்டி கூட ரிமோட் லாக்கு வந்த மாதிரியே இருக்கும் தாராளமாக வாங்கி ஃபிட் பண்ணலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்ல நல்லா நம்மள்கிட்ட ஈகோ ஸ்லைடிங்கோட சுவிட்ச் வந்து அவைலபிள் தான் நம்ம பெஸ்ட்டு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சீப்பாக அதாவது சீப்பானா பொருள் சீப்பாக இருக்காது ரேட்டு கொஞ்சம் சீப்பாகவும் நல்ல பொருளாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக கிராட்சுக்கு கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஜி நைன்டீன் பவர் இண்டோவை வந்து வாங்கும்போது அது கூட வந்து அப்புறம் லேட்ருன்னு சொல்லுவாங்க ஆட்டோ கிளாஸ் ரோலப் எல்லாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் ரிமோட் லாக்ல லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி ஏறிடும் அந்த அது அதுக்கூடேயே வந்துடும் மேக்ஸிமம் நம்ம வந்து எந்த காருக்குமே அது ஃபிட் பண்ண மாட்டோம் கஸ்டமர் கேட்டால் மட்டும் தான் ஃபிட் பண்ணி கொடுப்போம் ஃபிட்டிங் ஒன்றும் பெரிய வேலையில்லை இல்லை ப்ளக் அண்ட் பிளே தான் ஏன் நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம் ஆனால் இது மாட்டுறனால இப்படி இப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்போம் ஓகே அப்படின்னா மாட்டிடுவோம் இல்லைப்பா வேண்டான்னா அப்படியே நம்ம விட்டுருவோம் இது வந்து இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பவர் ரெண்டோடய யூனிட்டு அது ரிமோட்ல யூனிட் ஒயரிங் பண்ணி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் டோட்டலாக வந்து காரில் என்னென்ன பீஸ் கழட்டணுமோ எல்லாமே கழட்டிட்டோம் ஒரிஜினாலிட்டியாக ஒயரிங் வந்து நீட்டாக ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ண போகிறோம் இந்த ரிமோட் லாக்கில் நம்ம லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி க்ளோஸ் ஆகும்போது என்ன மைனஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கை வச்சிட்ருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி ஏறிடும் அதே கீ வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக டைமிங் கணக்கு இருக்குது டோர் லாக் வந்து டைமிங் அப்பாயி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆச்சுனாலும் கண்ணாடி வந்து ஏறிடும் கண்ணாடி ஏறிடுச்சு அப்படின்னா கீ உள்ளே சிக்கிரும் அது ஒரு மைனஸ் கை வச்சுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரியாது ஏறிடும் குழந்தைக்கு யாராவது தலையை தான் வெளியே எட்டி பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம நிறுத்தி இருக்கும்போது சொல்கிறேன் இருக்கும்போது அது வந்து டைம் அப் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி மேலே ஏறிடும் அப்போ வந்து கொஞ்சம் ஆபத்தெல்லாம் இருக்குது அதனால அதோடய என்னென்ன மைனஸ் இருக்கோ அது நம்ம சொல்லுவோம் ஆனால் ஓகேவா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில பேர் மாட்டுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்குவாங்க சில பேர் வேண்டாங்க நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது கையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஏறிச்சின்னு சிக்கிற போகுது ஏதோ பிரச்சனை வேண்டான்னு வேண்டான்ருவாங்க அப்போ நம்ம அந்த கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பாக்ஸ் போட்டு அவங்க கையிலே கொடுத்துருவோம் வாரண்டி கார்டு டேட்டு போட்டு கொடுக்கும்போது அந்த பாக்ஸில் கொடுத்துருவோம் இதுதான் அந்த சேனல் அந்த ஒயின் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஒயின் இப்போ நம்ம டோட்டலாக ஃபிட் பண்ணிட்டோம் இருட்டாயிருச்சு அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல சுவிட்ச் வந்து தான் வரும் உங்களுக்கு ரெண்டு சுவிட்ச் வந்துடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சுவிட்ச் வந்துடும் டூ டோருக்கு ஃபோர் டோர் அல்லது நாலு சுவிச்சு ரைட் சைடு வந்துடும் பேக்கில் இருக்க மூணு டோருக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சுவிட்சாக வரும் இந்த கிட்ட வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நான் மொபைல் நம்பர் தரேன் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க ரிமோட்ல வேணும்னாலும் எல்லா கிட்டுமே இருக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்டுங்க உங்களுக்கு எந்த பேட்டர்ன் எந்த ரிமோட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி